வணக்கத்துடன் பெப்பரன்ஸால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. விடுதலை புலி இயக்கத்தை பொறுத்த மட்டில் இரண்டு தூண்களாக பார்க்கப்படுவது, ஒன்று மேதகு பிரபாகரன் அவர்கள், இன்னொன்று குருவி தலைவர் என்று அழைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர். இவர்கள் இருவரை குறித்து தான் பெரும்பாலான செய்திகளை பெரும்பாலான முன்னாள் போராளிகள் வெளியிடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குருவி தலைவரை குறித்து அடிக்கடி சில செய்திகள் வெளிவருவதும், அதன் பின்பு அந்த பரபரப்பு அடங்கி போவதும் இந்த 14 ஆண்டுகளில் பல முறை நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. தற்பொழுது தமிழகத்தில் மாலை நேரத்தில் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய மிக பிரபலமான நாளிதழ் ஒன்று நேற்று குருவி தலைவரை மையப்படுத்திய ஒரு செய்தியை வெளியிடுகின்றது. அது அந்த கடைகளிலே தொங்க போடுகின்ற அந்த விளம்பரத்தில் கூட அதைத்தான் முதன்மையான ஒரு களமாக கையில் எடுத்துக்கொண்டு அந்த பத்திரிகை அந்த செய்திக்கு முதன்மை கொடுத்திருந்தது. அப்படி அந்த பத்திரிகை முதன்மை கொடுத்திருந்த செய்தி என்ன, குருவி தலைவரை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன, இவைகளை குறித்த செய்திகளை நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை ஐயா பல நெடுமாறன் அவர்கள் சொல்லிய சில வாரங்களுக்குள் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய மனைவியும் மகளும் உயிருடன் இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை அருணா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அருணா அவர்கள் மதிவதினி அவர்களுடைய சகோதரி ஆவார். இவர்கள் அறிவித்தவுடன் அது ஒரு பரபரப்பை பற்றி கொண்டது. அப்பொழுது எல்லோரிடமும் ஒரு கேள்வி எழும்பிக் கொண்டிருந்தது. இந்த 3 பேருடைய பெயரை குறித்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன, ஆனால் குருவி தலைவரை மையப்படுத்திய செய்திகள் எதுவுமே வெளிவரவில்லையே என்கின்ற செய்தி சொல்லப்பட்ட பொழுது, 2 தலைமைகளின் கட்டுப்பாட்டில்தான் இப்பொழுது துவாரகா போன்றவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி எடுத்து வைக்கப்பட்டது. இந்த சூழலில்தான் ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்களில் அது பரவ தொடங்கியது. அந்த புகைப்படத்தில் இருப்பவர்தான் குருவி தலைவர் என்கின்ற ஒரு செய்தி எடுத்து வைக்கப்பட்டது. அதற்கு பலர் எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். இது பிரேசில் நாட்டை சார்ந்த ஒரு போலீஸ் அதிகாரியுடைய புகைப்படத்தை எடுத்து இதைத்தான் குருவி தலைவர் என்கின்ற ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்தி வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு எதிர்ப்பு பதிவானது. ஆனால் குருவி தலைவர்தான் அது என்கின்ற ஒரு விடயத்தை மையப்படுத்தி சில தகவல்களை சிலர் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதன் பின்பு அந்த செய்திகள் அப்படியே அமைதியாகிவிட்டது. இந்த சூழலில்தான் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரபலமான ஒரு மாலை நாளிதழ், அந்த நாளிதழ் முதன்மையான பக்கத்தில் மீண்டும் குருவி தலைவருடைய வருகை என்ற ஒரு வாசகத்தோடு ஒரு கேள்விக்குறியை போட்டு எந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவிக்கொண்டிருந்ததோ அந்த புகைப்படத்தை வெளியிட்டு இந்த செய்தியை அது வெளியிட்டிருந்தது. அந்த செய்தியில் குறிப்பிட்டிருந்தது ஏறக்குறைய இது போன்றதுதான். சமூக வலைதளங்களில் இதுபோன்ற ஒரு புகைப்படம் பரவிக்கொண்டு இருப்பதாகவும் அந்த குருவி தலைவர் அவர்கள் மீண்டும் வருவதற்கான ஒரு களம் மிக வேகமாக அதற்கான சூழல் அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்தியை ஒரு சிலர் அதை முன்னிலைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தும் அதிலே சொல்லப்பட்டிருந்தது. அந்த நாளிதழே சொல்லப்பட்டிருந்தது. அந்த நாளிதழ் குறிப்பிட்ட விடயம் ஏறக்குறைய இந்த சமூக வலைதளங்களில் வந்த இந்த செய்திகளை மையப்படுத்திய ஒரு தகவலை உள்வாங்கியதாக இருந்தது. ஆனால் 14 ஆண்டுகளாக மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்தியோ, துவாரகா அவர்களை மையப்படுத்தியோ, மதிவதினி அவர்களை மையப்படுத்தியோ, குருவி தலைவர் அவர்களை மையப்படுத்தியோ மிகவும் அழுத்தமான செய்திகள் எதுவும் வராத பட்சத்தில் இப்பொழுது தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது இந்தியாவில் விடுதலை புலி இயக்கத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடையும், அந்த தடை விதிக்கப்படக்கூடாது என்பதற்கு என்ன ஆதாரங்களை நீங்கள் வைக்கப் போகிறீர்கள் என்று அந்த தீர்ப்பாயம் விடுதலை புலி இயக்கத்திடம் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளும் இப்பொழுது அனைவராலுமே உற்று நோக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கின்றது. பெரும்பாலானவர்களுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், விடுதலை புலி இயக்கத்தின் மீது இருக்கக்கூடிய தடை நீக்கப்படும் என்கின்ற ஒரு இந்தியாவில் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வரலாம் என்கின்ற நம்பிக்கையைத்தான் பலர் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் குறிப்பிடுகின்ற காரணம் என்னவென்றால், இந்தியா நீக்கிவிட்டால் பிரிட்டன்,
ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா போன்ற நாடுகளும் விடுதலை புலியின் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்கிவிடும். அப்படி அந்த தடையை நீக்கிவிட்டால் நாங்கள் அரசியல் ரீதியான செயல்பாடுகளை முன்னிலைப்படுத்தி செயல்படுவதற்கான ஒரு களத்தை எங்களுடைய மக்கள் கையில் எடுப்பார்கள். இப்பொழுது விடுதலை புலி இயக்கத்தின் மீது தடை இருக்கக்கூடிய காரணத்தினால் எங்களுடைய அரசியல் சார்ந்த ஒரு போராட்டங்களை கூட எங்களால் எடுக்க முடியவில்லை. 14 ஆண்டுகளாக அரசியல் சார்ந்த போராட்டங்களை நாங்கள் முன்னிலைப்படுத்தினால் கூட அந்த நாடுகள் அந்த சட்டம் உடன்படவில்லை. தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தை மையப்படுத்தி நீங்கள் போராட்டம் நடத்துகிறீர்கள் என்று எங்களை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு களத்தை தான் கையில் எடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவே இந்த தடை நீக்கம் என்பது ஈழத்தமிழர்களுக்கான ஒரு விடிவை கொண்டு வரக்கூடிய களமாக இருக்கும் என்று அவர்கள், அதாவது அந்த ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகின்றவர்கள் கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள். எனவே விடுதலை புலி இயக்கத்தின் மீது இருக்கக்கூடிய தடை நீக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து வலுவாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பொட்டுஅம்மான் அவர்கள், அதாவது குருவி தலைவர் பொட்டுஅம்மான் அவர்களை மையப்படுத்திய செய்தியை இந்த ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்துகளும் அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களும் உண்மையிலே ஒரு பரபரப்பை உருவாக்கக்கூடிய தகவல்களா என்கின்ற கேள்விதான் எழுப்பிக்கொண்டு இருக்கின்ற. தற்பொழுது வருகின்ற செய்திகள் அல்லது சொல்லப்படுகின்ற செய்திகளில் சில விடயங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. அந்த விடயங்கள் என்னவென்றால், இப்பொழுது கச்சத்தீவை மையப்படுத்தி இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே பேச்சுவார்த்தை ஒன்று முடிந்துவிட்டது என்றும், நாளை அந்த பேச்சுவார்த்தையின் சாராம்சங்கள் என்னவென்பதை குறித்து இந்தியா சார்பில் வெளியிடப்படும் என்றும் இந்தியாவில் ஒரு ஊடகம் வெளியிட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே இப்பொழுது இலங்கையை மையப்படுத்திய தகவல்களில் இந்தியாவை மையப்படுத்திய ஒரு களம் எவ்வளவு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்றதோ அதுபோலத்தான் மேதகு பிரபாகரன் துவாரகா அவர்கள் மற்றும் அவர்களுடைய மதிவதினி அவர்கள், பொட்டுஅம்மான் அவர்கள் போன்றவர்களை குறித்த செய்திகளும் இப்பொழுது வலுவாக பேசப்படக்கூடிய ஒரு களமாக மாறிக்கொண்டு இருக்கின்றன. ஆனால் ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்து அதனை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுடைய மத்தியில் ஒன்றுதான் இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது ஆயுதங்கள் ஏந்தி போராடக்கூடிய நிலைமையில் எங்கள் மண்ணில் யாரும் இல்லை. எங்களை பொறுத்த மட்டில் அரசியல் ரீதியான களத்தை நாங்கள் கையில் எடுப்பதற்கான ஒரு சூழலில்தான் எங்களுடைய ஓட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையிலே தமிழர்களுக்கு எதிரான ஒரு களம் உருவாவதற்கு தமிழ் தலைவர்களே காரணமாக இருந்தார்கள். அது தொடர்ந்ததின் வெளிப்பாடுதான் சிங்களர்கள் எங்களை ஆட்டி படைக்கவும் அதிகாரம் செய்வதற்கான களங்கள் உருவானது. முதன்முதலாக சிங்களர்களுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு தெளிவான வரையறையை தமிழ் தலைவர்கள் உருவாக்கி இருந்தால் இன்று ஆயுதம் ஏந்தக்கூடிய நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. இப்படி 1.5 லட்சம் மக்களை நாங்கள் இழந்திருக்க மாட்டோம். இப்பொழுது நாங்கள் அகிம்சை ரீதியான போராட்டத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அகிம்சை ரீதியான எங்களுடைய போராட்டத்தையும் தடை செய்வதற்கான ஒரு களத்தை எடுப்பதாக அமைகின்றது இந்த விடுதலை புலி இயக்கத்தின் மீது இருக்கக்கூடிய தடை என்று ஈழம் சார்ந்தவர்கள் பொறுமிக் கொண்டு இருக்கின்றார்கள். இந்த பொறுமல் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில்தான் குருவி தலைவருடைய வருகையை மையப்படுத்திய செய்திகளும் சமீப காலங்களாக ஒரு பரபரப்பு செய்திகளாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது அல்லது சொல்லப்படுகின்ற அந்த செய்திகள் உண்மையா, அந்த புகைப்படங்கள் உண்மையா என்கின்றதை எல்லாம் வருகின்ற காலங்கள் ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் நமக்கு முன்வந்து காட்டும். நன்றியுடன் இன்பா.